ஆல்வேஸ் நம்ம சமையல். நான் தான் உங்க சைனி. எப்பவுமே கத்திரிக்காய், தேங்காய், கொத்தமல்லி சட்னி செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? வாங்க, இன்னைக்கு அத்தா புது விதமா ஒரு சட்னி செய்ய போறாங்க. அதுதாங்க பொடலங்காய் சட்னி. சைனி, நீ ஏடா குடமா வம்பல மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்றவங்க இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க வீடியோ எண்ட்ல வந்து மீட் பண்றேன். ஓகே, பை. வாங்க, இன்றைக்கி பொடலங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையான ஒரு ரெசிபி தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பொடலங்காவை எடுத்துக்கலாம். அதில் மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம், அது தேவையில்லை. இப்போது ஸ்கின்னை மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சென்டரில் கட் பண்ணிக்கிட்டு இதோட சீட்ஸை நம்ம எடுத்துடலாம், அது தேவையில்லை. நான் இந்த சீட்ஸை எடுக்கிறதுக்காக தேங்காய் துருவோம்ல, இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சீட்ஸை நம்ம எடுத்துடலாம். இந்த ரெண்டுலையுமே நம்ம சீட்ஸை எடுத்துகிட்டு பாருங்கள், துருவற இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறதுல நீங்கள் துருவருக்கு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீள்வாக்கில் வச்சு துருவுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். பொடலங்காவை பொரியலாவோ அவியலாவோ செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி வரட்டும், அந்த லெவலுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் போல் பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஆனியன் நல்லா கண்ணாடி பதமாக வெந்த பின்னாடி ஒரு 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போடும்போது நான் எப்போவுமே உப்பு போட்டுருவேன், சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். இன்றைக்கி சட்னிக்கு தேவையான உப்பையும் நான் தக்காளியோடையே போட்டு நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த பொடலங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போடுற லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ராஸ்மெல் போகிற லெவலுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நாம் பொடலங்காவை துருவி சேர்த்துருக்கறனால ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட துருவி வச்சிருந்த தேங்காய் 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதையும் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பருப்பை அரைச்சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சேர்த்துக்கோங்க. இல்லை கோர்ஸாக அரைச்சிருக்கிறனாலும் அது உங்கள் பிரியம், எப்படி அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நாம் வதக்கி வச்சுருந்த பொடலங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ சட்னியை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக இது கூட கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்சி மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா உளுத்தம் பருப்பு ப்ரௌனிஸாக வரட்டும், அந்த லெவலுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா ப்ரௌனிஸாக வந்துருச்சு. இது அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பொடலங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லா வித ஃபுட் ஐட்டமுக்கும் இது ஒரு சூட்டபிளான சைட் டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். என்ன மக்களே, வீடியோவை பார்த்தீங்களா?
சட்னி செம டேஸ்டா இருந்ததுல கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன் ஓகே பை